அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பத்திரிகை துறை. பொதுவாக இந்த இடத்துல நாம் ஊடகவியல் துறை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த பத்திரிகை துறையினருக்கு, அதாவது ஊடகல் துறையினருக்கு அதிக ஆபத்தான நாடுகள் பற்றிய பட்டியலை சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. அது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டு வெளியிட்டுள்ளது. அதை பற்றி தான் காணொலி. காணொலியை தயவுசெய்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஊடகவியல் துறை பொதுவாக ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரஸ் என்ற ஆங்கில சொல் குறிப்பாக இதழியலை குறித்தாலும் பொதுவாக அனைத்து வித செய்தி தகவல் ஊடகங்களையும் மீடியா என்றே விழித்து நிற்கின்றனர். பத்திரிகை துறையில் இதழியலே ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று வரையறைக்குள் கொண்டு வருகின்றனர். இதனை ஆங்கிலத்தில் ஃபோர்த் எஸ்டேட் என சொல்வார்கள். முதல் மூன்று தூண்களாக அரசு, ஆட்சி பீடம் அல்லது அரசாங்கம், இரண்டாவதாக அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம், மூன்றாவதாக நீதித்துறை அதாவது நீதிமன்றங்கள். இந்த வகையில் நான்காவது ஊடகத்துறை வருகிறது. மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஜனநாயக உரிமைகளுக்கான சுதந்திரத்தை காப்பாற்றுகின்ற முதற் கடமை அரசு மற்றும் அதன் கீழான அதிகார அமைப்புக்கு உள்ளது. அந்த அரசு நேர்மையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதே நாடாளுமன்றம். தேவையானால் மக்களின் நன்மைக்காக புதிய சட்டங்களை உருவாக்கவும் பழைய சட்டங்களை மாற்றி அமைக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு புறம்பாக இல்லாது இருக்கின்றனவா என்பதை தீர்மானிப்பதும், நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீதி வழங்குவதும் நீதிமன்றத்தின் வேலை. இம்மூன்று அமைப்புகளும் முறைப்படி இயங்குகின்றனவா என்பதை ஊடகத்துறை பிரஸ் உற்று நோக்கியபடி செயல்படுவதால் இதனை ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என வகைப்படுத்துவார். ஜனநாயகத்திற்கு நான்கு தூண்களுமே முக்கியம் என்றாலும் நான்காவது தூண் கூடுதல் சிறப்புடையது, தனித்துவமானது. இன்றைக்கு ஊடகவியல் துறை பரிணாம வளர்ச்சி கண்டுள்ளன. மக்களை சென்றடையும் ஊடகங்கள் என்ற வகையில் இவற்றின் பணிகள் அளவிட முடியாதவை. இன்று உலகெங்கும் லட்சக்கணக்கான ஊடகவியலாளர்கள் பல இடர்களுக்கு மத்தியிலும் தமது பணிகளை ஆற்றி வருகின்றனர். உலக தலைவர்களை உருவாக்குவதும், ஊழல்களை சுட்டிக்காட்டுவதும், அரசாங்கங்களை மாற்றுவதும் சுதந்திரமாக இயங்கும் ஊடகங்கள் ஆற்றும் பணி என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அண்மையில் கூறியுள்ளவை நமக்கு தெரிகிறது. சுதந்திர ஊடகங்களின் வலிமையை எடுத்துக்காட்டி நிற்கின்றன. இன்று ஊடகங்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து தமது சேவையினை மக்களுக்கு வழங்கி வருகின்றன. பத்திரிகைக்கென சமூக நோக்கு ஒருபுறம் இருந்தாலும் கூட, அது ஒரு முக்கிய ஜேர்னலிசம் துறையாக வளர்ச்சி அடைந்து காணப்படுவதற்கு மக்களின் கல்வி அறிவு வளர்ச்சியும் ஒரு முக்கிய காரணம் என்றே சொல்லலாம். வானொலி, தொலைக்காட்சி போன்ற மக்கள் தொடர்பு ஊடகங்கள் பெருமளவில் இருந்தாலும் கூட பத்திரிகைகள் பெரும் முக்கியத்துவம் குறையவில்லை. ஏனெனில் மக்களின் மனசாட்சிகளாக திகழ்பவை பத்திரிகைதான். ஒரு நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிப்பதிலும் பத்திரிகையினுடைய முக்கிய பங்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும். அப்படிப்பட்ட பத்திரிகை துறை எப்போதுமே ஆபத்து நிறைந்ததாக தான் காணப்படுகிறது. அதில் பணியாற்றுவர்களுடைய உயிர் துச்சமென மதிக்கப்படுகிறது. அதற்காக தான் இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டு பத்திரிகை துறையினருக்கு அதிகம் ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதாவது சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு இதனை வெளியிட்டுள்ளது. அதை பற்றி தான் காணொலி. உலகம் முழுவதும் கடந்த 30 ஆண்டுகளில் 2658 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு தகவல் தெரிவித்துள்ளது. நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களையும் தொகுத்து செய்திகளாக மக்களிடம் சென்று சேர்க்கும் பணியில் செய்தி நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இரு நாடுகளுக்கு இடையேயான போர், உள்நாட்டு கலவரம், கடும் மழை, வெயில் மற்றும் பஞ்சபூதங்களின் இயல்பு தன்மையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டாலும் அந்த சமயங்களில் பத்திரிகையாளர்கள் சம்பவ பகுதிகளுக்கே நேரடியாக சென்று உண்மைகளை சேகரித்து வரும் பணியிலும் பத்திரிகையாளர் ஈடுபட்டு வருகின்றனர். இவை தவிர்த்து அரசியல் நிகழ்வுகள், கலைத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்றனர். இதனிடையே உலக நாடுகள் சிலவற்றில் பத்திரிகையாளர்களின் பணி பல்வேறு ஆபத்து நிறைந்த சூழல்களுக்கு இடையே நகர்ந்து செல்கிறது. இந்த நிலையில் சர்வதேச பத்திரிகையாளர் கூட்டமைப்பு
உலகத்தில் பத்திரிகை துறையினருக்கு அதிக ஆபத்துள்ள நாடுகளின் வரிசையை அறிக்கையை பட்டியலிட்டுள்ளது. கடந்த 1990 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மீது நடந்த தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகள் பற்றிய நாடுகளின் வரிசையில் ஈராக் முதலிடம் வகிக்கிறது. அந்த நாட்டில் 340 பத்திரிகையாளர்கள் கடந்த 30 படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவில் 178 பேரும், பிலிப்பைன்ஸில் 178 பேரும் மற்றும் பாகிஸ்தானில் 138 பேரும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். 2020 குண்டுவெடிப்புகள், எல்லை கடந்த தாக்குதல் சம்பவங்கள், குறிவைத்து தாக்குதல் ஆகியவற்றில் 15 நாடுகளைச் சேர்ந்த 42 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டு உள்ளனர். இவற்றில் மெக்சிகோ முதலிடத்திலும், அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், சோமாலியா மற்றும் சிரியா ஆகிய நாடுகள் உள்ளன. கேமரூன், ஹோண்டோராஸ், பராகுவே, ரஷ்யா, ஸ்வீடன் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் தலா ஒரு பத்திரிகையாளரும் கொல்லப்பட்டு உள்ளனர். இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்துள்ள பாகிஸ்தானில் கடந்த 1990 இருந்து ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து வருகின்றன. ஆசிய பசிபிக் பகுதியில் 40% படுகொலைகள் பாகிஸ்தானிலேயே நடந்துள்ளன என அந்த அறிக்கை அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டுள்ளது. ஆக, இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அதாவது சர்வதேச பத்திரிகைகள் கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையின்படி, ஈராக், மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மிகவும் ஆபத்தான நாடுகள் பத்திரிகையாளர்களுக்கென தெரிய வருகிறது. அன்பின் தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி உங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி. நன்றி, வணக்கம்.